இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தற்போது இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துடக்கூடிய ஒரு ஜியோ தான் அரசாணை நிலையம் முப்பத்தி ரெண்டு ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நம்ம சேனல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட செய்திகள் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் சரி வாங்க இந்த நம்பர் தேர்ட்டி டூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னாக்கா அதாவது அரசு துறைகளில் காணப்படும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு பணியிடங்கள் சிறப்பு ஆட்சேர்ப்பு முகாம் மூலம் நிரப்பப்படும் ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் டிரைவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ அரசு பணிகளில் பார்த்தீங்கனாக்கா இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பேக்லாக் அதாவது பின்னடைவு பணியிடங்கள் வந்து நிறையா இருக்குது ஸோ அது எவ்வளோ இருக்குது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற தகவலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து இப்போ அவங்கள பணியை வேலைகளை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் தனியாக சிறப்பு ஆட்சேர்ப்பு முகாம் மூலியமாக சேர்க்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜீவாவை சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தலைமைச் செயலகத்துறை வந்து தொகுதி வாரியாக உறுதி செய்யப்பட்டு பெறப்பட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் அரசு பணியில் ஆதி திராவிடர்களுக்கான பிரதிநிதித்துவம் எட்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி மூணு இடங்களும் மற்றும் பழங்குடியினருக்கான பிரதிநிதித்துவம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது இடங்களும் குறைவாக காணப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது ஸோ இவ்வளோ வேக்கன் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த இதுக்கெல்லாம் வந்து சட்டமன்ற ஆளுநரின் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ள அரசு துறையில் காணப்படும் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு பணியிடங்கள் சிறப்பு ஆட்சி முகாம் மூலம் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பினை செயல்படுத்த தலைமைச் செயலக துறைகள் வந்து தொகுதி வாரியாக உறுதி செய்யப்பட்டு பெறப்பட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆயுத திராவிடர்களுக்கு எட்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி மூணு இடங்களும் பழங்குடியினருக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒம்பது இடங்களும் ஆக மொத்தம் பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு துறைவாரியாக இணைப்பில் உள்ளவாறு கண்டறியப்பட்ட குறைவு பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு வடியும் மற்றும் கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றும் தேவைக்கேற்ப சம்பந்தப்பட்ட துறைகளால் தெரியுமுறைகள் மூலமாக நிரப்பம் செய்யப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு அரசியை அவ்வாறு ஆணையிடுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிபார்ட்மெண்டில் என்னென்ன வேலைகள் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து நிரப்புறதுக்கு பார்க்குறாங்க நேரடி நியமனம் மூலியமாக நிரப்பப்பட்டால் சில நேரடி நியமனம் மூலிமாகவும் அந்த பணியிடங்களை நிரப்பவும் கண வழிமுறையும் சொல்லியிருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செகண்ட் பாயிண்ட் சொல்லுங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் பணியின் நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவின்படி அனைத்து துறைகளிலும் தொகுதி ஆனா ஆவணா ஈனா ஈனா வாரியாக காணப்படும் குறைவு பணியிடங்களை அத்தொகுதியின் கீழ்நிலையில் உள்ள நேரடி நியமன பதவிகளில் நியமிக்கப்பட வேண்டும் மேலும் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்த தட்டச்சர் பணியின் காணப்படும் குறைவு அப்பதவிகளிலேயே நியமனம் மேற்கொள்ளலாம் தொகுதி வாரியாக கண்டறியப்பட்ட குறைவு பணியிடங்களை அத்தொகுதியின் கீழ் நிலையில் நேரடி நியமன பதவிகளை நியமிக்கும் பொருட்டு துறைத்தலைவர் தலைமையிலான குழுவினை உருவாக்கி அத்தொகுதியில் காணப்படும் குறைவு பணியிடங்கள் மற்றும் காலிப்பணியிடங்கள் போன்றவற்றை கணக்கில் கொண்டு ஆய்வு செய்து உரிய செயல் ஆணை தெரிவு முகமைகளுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளால் வழங்கப்பட வேண்டும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த துறையில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆதி காவிடன் மற்றும் பழங்குடி நலத்துறையில் எத்தனை வேக்கண்ட் இருக்குது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதிர் கவர் பழங்குடியினருக்கு நாற்பது ஸோ வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உள் மதுவிலக்கு ஆயிரத்தி இருபத்தி துறையில் பார்த்திங்கனாக்கா ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று பழங்குடியினருக்கு இரநூத்தி இருபத்தொம்பது இந்த மாதிரி ஒவ்வொரு துறை வாரியாகவும் இருக்கக்கூடிய பேக்லாக் வேக்கண்ட் இருக்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்